கமெட் சுரேஷ், இந்தியன் ஆயில். தோழர் சொன்ன மாதிரி இந்த ஃபீல்டு எல்லாம் விட என் ஃபீல்டு என்னென்னா உலக அரசியலே மாற்றக்கூடிய ஒரு ஃபீல்டு, ஒரு நாட்டினுடைய அதிகாரத்தையே மாற்றக்கூடிய ப்ராடக்டை நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம். பொதுவாக நாங்கள் என்ன சொல்லுவோன்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் கம்பெனின்ற மாதிரி தான் நாங்கள் பேசிப்போம். எங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளத்தை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக தொழிற்சங்க இயக்கங்கள்லாம் இப்போ என்றைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கன்னா, எல்லாருமே தொழிற்சங்க தலைவருங்கள்லேருந்து சில பேர் எல்லாருமே ரொம்ப எல்லாமே போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு, நம்ம தொழிலாளிகள்லாம் நம்ம கூப்பிட்டா வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு தான் பொதுவாக எல்லா இடங்கள்லையும் இருக்குது. ஆனால் என்ன மாதிரி ஆட்களுக்கு அப்படி தோணலை, எனக்கு நம்பிக்கை இருக்குது. இன்னொன்று, நம்ம வளர்ந்துட்டு இருக்கோன்றது தான் என்னுடைய இதில் தோணுது. அப்படி நம்ம வளரலன்ற மாதிரி நினைக்கிற இடம் எங்கே இருக்குது, அப்போ நம்ம சரி பண்ண வேண்டிய என்ன இருக்குது அப்படின்றதான் ரெண்டு விஷயம். ஒன்று, முதலாளி அவனுடைய வளர்ச்சிக்கு திட்டமிடுறது, அந்த ரூட் ஒன்று. இன்னொன்று, தொழிற்சங்கன்ற முறையில் நம்ம வளர்ச்சிக்கு நம்ம திட்டமிடுறது. எப்பவுமே ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷன் இருக்குது. அப்போ முதலாளி திட்டமிடுறதுக்கு எதிராக நம்ம எடுக்கிற ஆக்ஷன் எல்லாமே சம பலத்தோடு அதை எதிர்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம வெற்றி அடைவோம். அது நாட்டுக்கு நாடு வித்தியாசம் வருது. ஒரு சில கண்ட்ரிகளில் அது வெற்றி பெறுறாங்க, சில இடங்களில் தோல்வி அடைகிறாங்கன்னு இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ இந்தியன் ஆயில் இல்லை பெட்ரோலியம் செக்டர், அதாவது இந்த நாட்டினுடைய எனர்ஜி செக்டர். அப்போ இந்த மாதிரி கம்பெனிகளில் இப்போது குறிப்பாக நான் இருக்கக்கூடிய இந்தியன் ஆயிலில் அந்த யூனியனை பற்றி முதல்ல நான் சொல்லிடுறேன். அப்போ அதிலிருந்து உங்களுக்கு பேசும்போது கொஞ்சம் வசதியாக இருக்கும். நான் ஒரு என்ன பெருமையோடையும் ஒரு அகங்காரத்து கூட சொல்லலாம். நான் பொதுவாக தொழிற்சங்க இயக்கம் சொல்லித்தரக்கூடிய ஒரு மந்திரம் என்னென்னா, நம்மளுடைய வெற்றி வந்து நம்மளை ஒற்றுமையில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறது. அது நடைமுறையில் இருந்ததுன்னா எந்த மாதிரியெல்லாம் பெனிஃபிட் இருக்குன்றதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து எங்கள் யூனியன், இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ஸில் இருக்கக்கூடிய யூனியன். எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 4 டிவிஷன்ஸ் இருக்குது. அதாவது மார்க்கெட்டிங் டிவிஷன், ரிஃபைனரி டிவிஷன், ஆர்என்டி செக்ஷன் 1, பைப்லைன் 1 சொல்லி. இது எல்லா இடங்கள்லேயும், நான் பழைய ஹிஸ்ட்ரி அதெல்லாம் ரொம்ப போகலை, பட் பொதுவாக அங்கே இருக்க மேனேஜ்மெண்ட்டினுடைய ஸ்டாண்ட் என்னென்னா, ஒரு யூனியனை தான் ரெகக்னைஸ் பண்ணுவோம், மற்ற யூனியன்லாம் ரெகக்னைஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லையும் ஒரு யூனியன் தான் ரெகக்னைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி ஆல் இண்டியா லெவலில் எங்களுக்கு வந்து மொத்தம் 22 யூனியன் இருக்குது. அதில் மார்க்கெட்டிங் டிவிஷன் 4 இருக்குது, சதர்ன் ரீஜன், ஈஸ்டர்ன் ரீஜன், வெஸ்டர்ன் ரீஜன் அப்படின்னு இருக்குது. இதில் சதர்ன் ரீஜனை ரெப்ரசன்ட் பண்ணி தான் இப்போ நான் இருக்கேன், லீடராக. இப்போ எங்களுக்கு அந்த யூனியனில் சாதாரணமாக சொல்லணுன்னா, ஒரு சேரை எடுத்து அந்த பக்கம் மாற்றி போடணுன்னா மேனேஜ்மெண்ட் எங்களை கேட்காம செய்ய மாட்டான். ஒரு லொக்கேஷனுடைய இன்சார்ஜ் ஒருத்தர் யாரும் டிசைட் பண்ணுறது, யூனியன் டிசைட் பண்ணும். இது வந்து இதை தான் நம்ம சொல்லுவோம், பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம்னு சொல்கிற மாதிரி. நாம் நினைக்கிறது நடக்கணும்னா இந்த பவரை வந்து நிரூபிக்கணும்னு சொன்னால், பல இடங்களில் என்ன நடக்குதுன்னா ஸ்ட்ரைக் பண்ணி தான் நம்ம நிரூபிக்கணும் எங்கள் பின்னாடி எல்லோரும் இருக்காங்கன்றது. அது ஒரு காலத்தில் நடந்துட்டு இருந்தது எங்கள் யூனியனில். இப்போலாம் நாங்கள் ஸ்ட்ரைக்கே பண்ணுறதில்ல, பண்ண போகிறோன்னு சொன்னாலே மேனேஜ்மெண்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க. எப்படின்னா, இப்போ ஒரு ஸ்ட்ரைக், ஆல் இண்டியா ஸ்ட்ரைக்கு தோழர் சொன்ன மாதிரி 18 ஸ்ட்ரைக் நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ஸ்ட்ரைக்கெல்லாம் ஜஸ்ட்டு நாங்கள் யூனியன்லேருந்து ஒரு கால் கொடுப்போம், இந்த ஸ்ட்ரைக்கில் நம்ம கலந்துக்கிறோம், இது எது டிமாண்ட் அப்படின்னு சொல்லி. த்ரூ அவுட்டு 108 லொக்கேஷன் இருக்குது எங்கள் சதர்ன் ரீஜன்லனா, ஒரு ஈ காக்கா கூட பறக்காது, அப்படியே நின்றுடும், ஒரே ஒரு கால் கொடுக்கறதா. அப்போது மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து எங்களோட எதுவாக இருந்தாலும் பேசிதான் ஆகணுன்ற ஒரு நிர்பந்தத்துக்கு வராங்க. ஆனால் தொழிற்சங்க இயக்கங்கள் பார்க்க வேண்டிய விஷயமும் இன்னொன்று, அது பேரலெலாம் நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது. உலகம் ஃபுல்லாக ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களில் நம்ம எந்த அளவுக்கு உள்வாங்கியிருக்கோன்றத இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது நான் நிறைய செக்டரில் சொல்லிக்கிட்டே வரலாம், அது இப்போ டைம் கிடையாது. நான் எங்கள் செக்டர்லேருந்தே சொல்கிறேன். முதல்ல வந்து இதெல்லாம் மல்டிநேஷ்னல் கம்பெனியாக இருந்துச்சு. இந்தியன் ஆயிருந்தா இருந்தாலும், HPCயாக இருந்தாலும், BPC எல்லாமே மல்டிநேஷ்னல் கம்பெனியாக இருந்தது. அதுக்கப்புறம் அரசாங்கம் எடுத்தது. அரசாங்கம் எடுக்கும்போது வேலை கலாச்சாரம் எப்படி இருக்குன்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை இதெல்லாம், அதாவது நமக்குள்ளே பேசுகிறதுனால நான் பேசுகிறேன், கலந்துடையனால பேசுகிறேன் நான். இப்போ உதாரணத்துக்கு, ஒரு தொழிலாளி ஒரு கம்ப்ரஸர் ஆன் பண்ணுறார், காலையில் அவர் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஆன் பண்ணுறாருன்னா கம்ப்ரஸர் ஆப்ரேட்டர்னு ஒருத்தர் இருப்பார்.
அவருடைய வேலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அந்த பச்சை பட்டனை ப்ரெஸ் பண்ணுவார், அவர் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு முடித்து போயிடுவார், மறுபடியும் செகண்ட் ஷிஃப்ட் ஆரம்பிக்கும், செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு வேறு ஒரு தொழிலாளி வருவார். அவருடைய வேலை என்னென்னா, காலையில் பச்சை பட்டன் ப்ரெஸ் பண்ண தொழிலாளி போயிட்டார், செகண்ட் ஷிஃப்ட் வர எம்ப்ளாயி ரெட் பட்டனை ஆஃப் பண்ணு ப்ரெஸ் பண்ணும். இதுதான் மொத்தம் 16 மணி நேரத்தில் அவருக்கு இருந்த வேலை. இந்த ரியாலிட்டி, இந்த ஃபேக்டை வந்து நம்ம கொஞ்சம் அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து பொதுத்துறை நிறுவனமாக இருந்த வரைக்கும் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, 2000 வரைக்கும் இந்த இதுதான் எல்லா லொக்கேஷன்லேயும் எது எடுத்தாலும் மேன் பவர் வந்து கேட்குறதெல்லாம் வாங்கிப்போம், எவ்வளோ வேணாலும் மேன் பவர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரைவேட்டேஷன் பேரலல் மார்க்கெட் வந்த பிறகு போட்டி கடுமையாயிடுச்சு. போட்டி எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பப்ளிக் செக்டாருக்குள்ளேயே ஒரு போட்டி, இன்னொன்று ப்ரைவேட்டுக்கும் பப்ளிக் செக்டாருக்குள்ளே ஒரு போட்டி, இன்னொரு போட்டி இந்தியன் ஆயிலுக்குள்ளேயே ஒரு போட்டி. இப்போ இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, ஒரு 100 மீட்டர் தள்ளி போனால் இன்னொரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் தான், அவங்களுக்குள்ளேயும் போட்டி. இப்போ இந்த போட்டிங்களுடைய ரிசல்ட் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, லாபத்தில் வந்து எவ்வளோ லாபம் வருது, என்ன நஷ்டம் வருதுன்னு அங்கே முடிவு வருது. அப்போ அந்த இடத்துல தான் த்ரூஅவுட் வேர்ல்டு ஃபுல்லாக அங்கே தான் நம்மளை வந்து தொழிலாளியை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க, தொழிலாளி மேலே நம்மளுடைய சுமையை வந்து அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ அங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, பெஞ்ச்மார்க்ன்றது வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கம்பெனினா இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு 10 பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது மேன் பவரை அந்த கம்பெனியில் வந்து HPCயில் 10 பேர் இருக்காங்க, அப்போ இந்தியன் ஆயிலையும் 10 பேர் தான் வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிற இது போய் ஆளை வச்சு டிசைட் பண்ணுறதே இல்லை. இப்போது அவன் 200 ரூபா கொடுக்குறான், முன்னால் ஏன் 200 ரூபா கொடுக்க முடியாது, நீ 600 ரூபா ஆகுது காஸ்ட்டு, அப்போ அதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்கள் கம்பெனி மாதிரி கம்பெனிகளில் வர பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன ஆரம்பத்தில் இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட்டுன்னு சொல்லிட்டு, இப்போ எங்களுக்கு 3 விஷயம், ஒன்று ரா மெட்டீரியல், இன்னொன்று உற்பத்தி செலவு, இன்னொன்று சேல்ஸு. இந்த 3 ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, இது எல்லா கம்பெனிகளும் இருக்கிறது தான், இப்போ எங்கள் கம்பெனியில் எல்லா கம்பெனியும் இதுதான் ப்ராப்ளம். ரா மெட்டீரியலை க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து இந்தியன் பப்ளிக் செக்டர் கம்பெனி டிசைட் பண்ண முடியாது, அது இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ். ஸோ அந்த கண்ட்ரோல் கம்பெனிக்கிட்ட கிடையாது, கவர்மெண்ட்டுக்கிட்ட கிடையாது. சரி, அடுத்து சேல்ஸு, பெட்ரோல் விலை எவ்வளோ வைக்கணும், கேஸ் விலை எவ்வளோ வைக்கணும், டீசல் விலை எவ்வளோ வைக்கணும் டிசைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் தான் அதை டிசைட் பண்ணுது, இந்தியன் ஆயில் ஓனாக டிசைட் பண்ண முடியல. இப்போ எந்த ஏரியா பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்தா, அந்த உற்பத்தி செலவில் தான் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். எலக்ட்ரிசிட்டியை கம்மி பண்ணுறது, வாட்டர் செலவு கம்மி பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக தான் டிஃப்ரென்ஸ் வரும். ரொம்ப மேஜரான ஏரியா எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேன் பவர், அந்த இடத்துல ஆளை குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தோழர் திருவேடி சொல்லும்போது நல்லா சொன்னார், அவங்க திட்டமிட்டு நாளையிலேருந்து நாளைக்கு அப்படின்லாம் ஒரு விஷயத்தை கொண்டு வரதே கிடையாது, ஸ்லோவாக கொண்டு வராங்க. இப்போ நான் சொன்ன முதல்ல ஆரம்பிக்கும் போது, ஒரு பட்டன் அவர் ஆன் பண்ணுறாரு, இன்னொரு ஷிப்பில் இன்னொருத்தர் வந்து ஆஃப் பண்ணுறாரு, அப்படி தான் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை அவன் என்கரேஜ் பண்ணுறான், எல்லா மேனேஜ்மெண்ட்டும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்கரேஜ் பண்ணும்போது பேரலெலாம் என்ன பண்ணுறான், அதே வேலையை இன்னும் அதிகமாக செய்கிறதுக்கு கான்ட்ராக்ட் லேபரை வைக்கிறான். நீ சும்மா வேணால் உட்காந்துக்கோ, உனக்கு நான் இந்த வேலையை சம்பளம் தரேன் வச்சுக்கோன்னு சொல்லி. எப்படி இருக்கும்னா, ஏறக்குற 10 times எல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது சேலரி, கான்ட்ராக்ட் லேபருக்கும் நிரந்தர தொழிலாளிக்கும் 10 times எல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ மோடி ஆட்சிக்கு வரும்போது ஒன்று சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்த பிறகு கான்ட்ராக்ட் லேபர் எல்லோரையும் நிரந்தரப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்குறதுக்கு, எல்லாம் நிரந்தரப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்ல வர்றார்னா, எல்லா இடங்கள்லையும் கான்ட்ராக்ட் முடிஞ்சால் கான்ட்ராக்ட் லேபர் வெளியே போயிடுறாங்க, அப்படி போகாமல் உன்னை கான்ட்ராக்ட் லேபரை அதே கம்பெனியில் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டார். இப்போது கான்ட்ராக்ட் லேபர் நிரந்தரமாக ஒரு கம்பெனியில் இருக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு யூனிட்டி கிரியேட் ஆகுது. அப்போ அந்த கான்ட்ராக்ட் லேபருக்குள்ளேயே ஒரு யூனியன் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகுது, நம்ம ஏன் கேட்கக்கூடாது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, மேனேஜ்மெண்ட்டு அவனுடைய முதல் எதிரி அங்கே இருக்க மேனேஜ்மெண்ட்டோ அல்ல அந்த கான்ட்ராக்டரோ கிடையாது, பக்கத்தில் இதே வேலை செய்கிற நிரந்தர தொழிலாளி எந்த அளவுக்கு சம்பளம் வாங்குறான், எந்த அளவுக்கு அவனை எதிரியாக வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. ஒரு நிரந்தர தொழிலாளி தான் இவனுக்கு இமீடியட் ஒரு எதிரி மாதிரியும்,
இப்போ தோழர் சொன்ன மாதிரி இடதுசாரி இயக்கங்கள் நடத்தக்கூடிய தொழிற்சங்கமே கான்ட்ராக்ட் லேபருக்காக பேசுனா அவங்கள வெளியே தள்ளுற அளவுக்கு தான் அங்கே இருக்க நிரந்தர தொழிலாளி இருக்கான். ஸோ அந்த முரண்பாடு வளர ஆரம்பிக்குது. ஆனால் கான்ட்ராக்ட் லேபர்ஸ் வந்து ஓரளவுக்கு ஒற்றுமையாகி சின்ன மினிமம் ஃபெசிலிட்டிஸுக்காக ஓரளவுக்கு கிடைக்க ஆரம்பித்தா அடுத்து மேனேஜ்மெண்ட் எங்கே போகிறான்னா அவுட் சோர்ஸ் போயிடுறான். இந்த காம்பவுண்டுக்குள்ளே கிடையாது வேலை, வெளியே கொண்டு போயிடுறான். எல்லா வேலையும் வெளியே கொண்டு போகிறது. நீ ஒரு 10 பேர் சேர்ந்தா தானே வந்து சங்கம்னு பேசுவேன், உனக்கு உரிமையை பற்றி கேட்பேன். அது வீடுங்களுக்கே போயிடுது ஜாப். அங்கங்கே தனித்தனியாக போனால் அது எல்லாமே சர்வீஸ் செக்டார் மாதிரி ஆக்கிடுறாங்க. இப்போ அமெரிக்கா மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் எப்படின்னா 75% சர்வீஸ் செக்டார் தான் இருக்குது. அதெல்லாம் அவங்ககிட்ட அங்கங்கே உற்பத்தி பண்ணுற ஆலைகள்லாம் கிடையாது, சர்வீஸ் செக்டார் வச்சு தான் அவங்க வந்து ரன் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ அவங்கள இந்தியாவில் மன்மோகன் சிங் அதான் சொன்னார், இந்தியாவை வந்து சர்வீஸ் செக்டார் அதிகமாக வளர்ந்தால் தான் நம்ம எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு கிண்டி எஸ்டேட் கம்பெனி நிறையா இருந்துச்சு, தமிழ் மெட்ராஸில் எவ்வளோ ஃபேக்ட்ரிஸ் இருந்துச்சு, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்லாம் வருது. இதெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அன்னைக்கு இருந்ததோட வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது, வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு, டெவலப் ஆகிருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது, வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த வேலை வாய்ப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டராக தான் கிடைச்சிருக்கு. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியெல்லாம் எதுவுமே பெருசாக டெவலப் ஆகி வரல. அப்படியே இண்டஸ்ட்ரி வந்தாலும் அங்கே எல்லாம் ஆட்டோமேஷன் பண்ணிவிட்டு ரொம்ப கம்மியான மேன் பவர்லேயே ரன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்போ இது இப்போ எங்கள் தொழிற்சங்கத்தில் நாங்கள் ஒன்று யோசனை பண்ணோம், இது வந்து 2000க்கு மேலே ப்ரைவேட்டேஷன் போகிறோம், இவங்க வந்து எல்லாமே கான்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அவுட் சோர்ஸ் கொடுக்குறாங்க, அதிலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது? எங்களுடைய மெம்பர்ஷிப் 4 நாள் புதுசாக வேலைக்கு ஆள் எடுக்கவே இல்லை, அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போது ஒரு தொழிற்சங்கத்தினுடைய கடமை என்னன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது சிஐடி மாதிரி சங்கத்தினுடைய அறிவுறுத்தலோட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் முடிவு பண்ணோம், கான்ட்ராக்ட் தொழிலாளருடைய சங்கத்தை நாமளே நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிரந்தர தொழிலாளர்கள் கான்ட்ராக்ட் தொழிலாளர் சங்கத்தை நடத்தினா தான் நல்லதுன்னு ஈவன் கோர்ட்டே சொல்லியிருக்கான். தனியாக வெளியே இருந்து ஒருத்தவங்க போய் நடத்துவதற்கும் நிரந்தர தொழிற்சாலை தொழிலாளர்கள் அவங்களே வந்து கான்ட்ராக்ட் தொழிலாளருக்காக ஒரு சங்கத்தை நடத்தினீங்கன்னா இவங்களுக்கு அதிகமாக கேட்டு வாங்கித்தர முடியும், வெளியே இருக்கவங்களுக்கு இந்த அளவுக்கு புரிஞ்சிக்க முடியாது அவங்கள, அதே நேரத்தில் அவங்களுடைய பலமும் உங்களோட சேர்த்துக்க முடியும்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கப்புறம் நாங்கள் கான்ட்ராக்ட் லேபர்ஸ்க்காக தொழிற்சங்கத்தை ஆரம்பித்தோம். அது என்ன ஆச்சுன்னா இப்போ எங்களுக்கு வந்து ஒரு 3000-4000 மெம்பர்ஷிப் இருந்ததுன்னா அது அப்படியே 2000 குறைஞ்ச பிறகு ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு வந்து நிரந்தர தொழிலாளின்னு வந்து நம்மக்கிட்ட கிடையாது. ஆனால் அந்த இடங்கள்லாம் கான்ட்ராக்ட் லேபர் வந்திருக்காங்க, அது ஒரு 4000 கான்ட்ராக்ட் லேபர் வந்து புதுசாக மெம்பராக வராங்க, அதுவும் எங்களுக்கு ஒரே யூனியன்ற மாதிரி ஒரு செட்டப்பில் வந்தது. ஸோ என்ன ஆச்சுன்னா மேனேஜ்மெண்ட்டு நாங்கள் போய் பேசுவோம் ஒரு பேச்சுவார்த்தையில், எல்லாருமே தொழிற்சங்கம் வந்து ஒரு டிமாண்ட் வைக்கும்போது மினிமம் வேஜஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு இப்போ 18,000 வேணும் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் எல்லா இடங்கள்லையும் போயிருக்கு, ஒரு சில இடங்களில் அதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க, நிறைய இடங்களில் கிடைக்கல. இப்போ நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரி மினிமம் கேட்குறோம், மினிமம் வேஜஸ் கேட்கல, இண்டஸ்ட்ரி மினிமம். அதாவது அந்த தொழிற்சாலையில் ஒரு எம்ப்ளாய் என்ட்ரு ஆகிறாருன்னா நிரந்தர தொழிலாளியாக அவருக்கு என்ன சேலரி கொடுக்குறாங்களோ அந்த சேலரி கான்ட்ராக்ட் லேபர் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறோம். இதை நாங்கள் அச்சீவ் பண்ணோம், அச்சீவ் பண்ணோம். ஒரே சங்கமாக இருக்கனால கான்ட்ராக்ட் லேபரும் ஒரே இதாக இருக்கனால எங்களால் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஆனால் நிறைய விஷயங்களில் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி வந்தது. எங்கெல்லாம் காம்ப்ரமைஸ்னால் நமக்கு போட்டியாக இருக்கக்கூடியது மல்டிநேஷ்னல் கம்பெனி, இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போ ரிலையன்ஸ் மாதிரி கம்பெனிங்க, இல்லை ஹெச்பிசி பிபிசி எல்லாம் என்ன தான் வலுவான சங்கமாக இருந்தாலும் அது சுயநலத்தோடு திங்க் பண்ணிகிட்டே இருந்தால் பொதுநலம் இல்லைன்னு சொன்னால் யாராக இருந்தாலும் அழிஞ்சிருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீடு மட்டும் சுத்தமாக வச்சுருந்து சென்ட்டு பாட்டெல்லாம் சென்ட்லாம் அடித்து நல்லா வாசனையாக இருக்க முடியுமானா, பக்கத்தில் சாக்கடை இருந்ததுன்னா முடியாது, அது வந்து தான் தீரும். நம்ம நீங்கள் நாங்கள் வலுவான சங்கம் எல்லாம் பண்ணிட்டோம், இதெல்லாம் மேனேஜ்மெண்ட்டை பயமுறுத்துவோம், மேனேஜ்மெண்ட்டிட்டேருந்து எல்லாத்தையும் வாங்கணும் எல்லாம் செஞ்சோம். இப்போ சமீபம் 2-3 வருஷமாக பார்த்தீங்கன்னா எங்களாலேயே சமாளிக்க முடியல மேனேஜ்மெண்ட்டை, அந்த அளவுக்கு அவனுக்கும் பிரச்சனை வருது. என்ன வருதுன்னா கவர்மெண்ட்டு இப்போ உதாரணத்துக்கு இப்போ பப்ளிக் செக்டரு பெட்ரோலியம் செக்டரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறான், ஆடிட் பண்ணுறாங்க,
ஹெச்பிசிக்கு என்ன வருமானம் இருக்குது, பிபிசிக்கு எவ்வளோ இருக்குது, இந்தியன் ஆயிலுக்கு என்ன இருக்குது அப்படின்னு ஆடிட் பண்ணுறாங்க. ஆடிட் பண்ணும்போது ஹெச்பிசி லாபம் அதிகம் காட்டுறான், பிபிசி லாபம் அதிகம் காட்டுறான், ஏன் இந்தியன் ஆயில் அந்த மாதிரி காட்ட முடியல அப்படின்னு குவெஸ்டின் பண்ணுறான். அது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நேரடியாக தொழிற்சங்கத்துக்கிட்ட வந்து அவன்லாம் இவ்வளோ கம்மியாக தரும்போது ஏன் நம்மளால் தர முடியல, நம்ம ஆளை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, குறைக்கலைன்னு சொல்லி யூனியன் ஒத்துக்க மாட்டேன்னு டிசிஷன் எடுத்தால் அந்த பர்டிகுலர் யூனிட்டு அப்படியே ரன் ஆகி லாஸில் போயிட்டு தானாக க்ளோஸ் ஆகிடும். அப்போ ஆல்டர்னேட் என்னன்றது யோசனை பண்ணுறதுக்கு பதில், வேறு வழியே இல்லைன்னு வரும்போது சில இடங்களில் ஆளை குறைக்கிறது யூனியனே ஒத்துக்க வேண்டியதை கட்டாயத்துக்கு வரும், இல்லைன்னா க்ளோஸர் மீட் பண்ணணும். என்ன மாதிரி காம்ப்ரமைஸ் போகிறோம்னா, பிபிசி என்ன ரேட்டில் செய்கிறான், ப்ரைவேட்டில் இது கொடுத்தா என்ன ரேட்டில் செய்கிறான், அந்த ரேட்டுக்கு நாங்கள் செஞ்சு தந்துடுறோம், எங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டை காப்பாற்றணும், வேலை இல்லாமல் ஆகக்கூடாது, கான்ட்ராக்ட் லேபர் அவுட் சோர்ஸ் கொடுத்தா பரவாயில்ல, அதனால் குறையினா பரவாயில்ல அப்படின்லாம் சொல்லி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி, நான் ஆரம்பிக்கும் போது சொன்ன பயங்கர பவரான ஒரு யூனியன், சக்தியாக இருக்கிற யூனியன்லாம் சொல்லி, அந்த சக்தியெல்லாம் மேனேஜ்மெண்ட்டோட பேசுகிற டைலாக்ல தான் இப்போ இருக்கே தவிர, நேருக்கு நேர் பேசுகிறமே அந்த மாதிரிலாம் இருக்கே தவிர, நாளுக்கு நாள் எங்களை அந்த கை காலெலாம் இருக்கிற ஒரு பெரிய உருவம் அப்படியே இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே வீக் ஆகிட்டே வர, ஒரு ஜுரம் இருக்கிற மாதிரி இல்லை ஒரு வைரஸ் அட்டாக் ஆன மாதிரி அந்த நிலைமைக்கு போக வேண்டிய நிலைமைக்கு இன்றைக்கி சூழ்நிலை, அந்த என்வாயன்மெண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷன் வந்து தொழிற்சங்கங்களை இப்படி மாற்றிருக்கு. தொழில் சொன்ன மாதிரி இந்தியா மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாகவே தொழிலாளி வர்க்கன்றது தொழிற்சங்க இயக்கங்கள் தப்பாக என்ன மீன் பண்ணிக்கிறோன்னா, நிரந்தர தொழிலாளி மட்டும்தான் தொழிலாளி வர்க்கம், அவுட் சோர்ஸில் இருக்கவங்களோ கான்ட்ராக்ட் லேபர்ஸோ வந்து தொழிலாளி வர்க்கம் இல்லைன்ற மாதிரியான ஒரு அவங்கள பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. அவங்களையும் சேர்த்து ஆர்கனைஸ் பண்ணாதான், இப்போ அமெரிக்காவில் ஒரு பெரிய போராட்டம் நடக்குது, ஃப்ரான்ஸில் ஒரு பெரிய போராட்டம் நடக்குதுன்னா, நிரந்தர தொழிலாளி மட்டும் இல்லை தொழிலாளின்றவங்க எல்லாருமே சேர்ந்து தான் அவங்க நடத்துகிறாங்க. அப்படி அவங்கள ஆர்கனைஸ் பண்ணாத வரைக்கும் நம்ம இந்த மாதிரி செட்டப்பில் இருக்க தொழிற்சங்க இயக்கத்துக்கு ஃப்யூச்சர்ன்றது கேள்விக்குறி ஆகிடும். அதனால் வரக்கூடிய காலங்களில் எந்த அளவுக்கு அன்ஆர்கனைஸ் செக்டரில் இருக்கவங்கள ஆர்கனைஸ் பண்ணுற வேலையை முதல் செய்ய வேண்டியது முதலாளி செய்ய மாட்டான், மற்ற சங்கங்கள் செய்யாது, நம்மளை மாதிரி சங்கங்கள் அதுக்கு முயற்சி எடுத்து அவங்கள ஆர்கனைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஃப்யூச்சர் ஜெயிக்க முடியும். கண்டிப்பாக நம்ம செயல்னால ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்ன்ற மாதிரி நான் சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சுக்கேன்.